ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் சினிமா அப்டேட். நம்ம யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடகர் யேசுதாஸோட மகனும் பாடகருமான விஜய் யேசுதாஸ் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாரி படத்தில் வில்லனாக இன்ட்ரோ ஆனவர் தான் நம்ம விஜய் யேசுதாஸ். அது மட்டும் இல்லைங்க, சாங்ஸ் எல்லாம் நம்மளை மெய் மறக்க வச்சவருங்க. இவரை பற்றின அப்டேட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் அடுத்தது நடிச்சிட்டு வர படம் பார்த்திங்கன்னா படைவீரன். இந்த படத்து மூலமாக இவர் ஹீரோவாக இன்ட்ரோ ஆயிருக்காரு. அவர் கூட பாரதி ராஜா, அம்ரிதா, கல்லூரி அகில், நிதீஷ், ஜான் விஜய் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. கார்த்திக் ராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு. ராஜவேல் மோகன் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. ரொம்ப நாளாக தயாரிப்புலையே இந்த படம் இருக்குங்க. ஆனால் இந்த படத்தை பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லிட்டாரு. டேரக்டர் இது இல்லாமல் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்திங்கன்னா மதுரை மண் சார்ந்த கதை. ஒரு கிராமத்து இளைஞனுக்கும் அவன் சார்ந்த சமூகத்துக்கும் வர மாற்றத்தை தான் இந்த படமாக எடுத்திருக்கோம். பாரதி ராஜா காலத்தில் இருக்க கிராமத்தை தேடி கண்டுபிடிச்சி இதை நாங்கள் படமாக்கியிருக்கோம். இதுக்காக நாங்கள் ரொம்பவே மெனக்கெட்டுருக்கோம். அது இல்லாமல் பாரதி ராஜா இந்த படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னபோது அவர் எங்களை எதுக்கு என்னத்துக்குன்னு நிறைய கேள்வி கேட்டார். உடனே அவரை ஒப்புக்க வச்சு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி ஒரு வழியாக சம்மதிக்கவும் வச்சிட்டோம். ஸோ படத்தை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அவரே பாராட்டியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான். அதுக்கப்புறம் தனியாக படம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்க வந்துட்டாருங்க. சொந்த தயாரிப்பில் உருவாகிற படம் அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து பண்ணியிருக்காராம் இந்த படத்தை. அதனாலேயே இந்த படம் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமே ரிலீஸ் கொண்டு வந்தாலும் பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க. இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் இருக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்